Third chapter algebra, exercise 3.11 la third question paakalam. The middle digit of a number between 100 and 1000 is 0 and the sum of the other digit is 13. If the digits are reversed, the number so formed exceeds the original number by 495. Find the number. Appadina koduthirukanga. First line paranga, the middle digit of a number between 100 and 1000 is 0. Idha first paakala. 100 ku 1000 ku nadula iruka number. Adhaadu 101 la irundhu 999 varaikum. Seriya? Adhula irukra middle digit eppadi irukuna 0 va irukku. Seriya? Ipo 3 digit number na எப்படி எழுதுவோம் ஃபர்ஸ்ட் டிஜிட்ட நாம x னு வெச்சுக்கலாம் இத எப்படி எழுதலாம்னா the number-ஐ எப்படி எடுத்துக்கறோம் அப்படினா ஃபர்ஸ்ட் டிஜிட்ட அதாவது 100 பிளேஸ்ல இருக்கிற டிஜிட்ட x னு எடுத்துக்கலாம் அடுத்து மிடில் டிஜிட் அதாவது 10th பிளேஸ்ல இருக்கிற டிஜிட்ட அவங்க என்னன்னு கொடுத்திருக்காங்கனா 0 னு கொடுத்திருக்காங்க मिडिल डिजिट என்ன கொடுத்திருக்காங்க 0 னு கொடுத்திருக்காங்க அதனால இங்க 0 அதுக்கு அப்புறம் 1ஸ் பிளேஸ்ல இருக்கறத நம்ம y னு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் லைன் அண்ட் தி சம் ஆஃப் தி अदर டிஜிட் இஸ் 13 கொடுத்திருக்காங்க சம் னா என்ன பண்ணோம் ஆட் பண்ணோம் अदर டிஜிட்னா இந்த x உம் y உம் தான் சரியா அது ரெண்டையும் ஆட் பண்ணா 13 அதாவது x plus y equal to 13 எழுதணும் வெறிக்கு புரிஞ்சதா அடுத்து பாருங்க if the digits are reversed the digits are reverse பண்ணா the number so formed exceeds the original number by 495 அப்படினு கொடுத்திருக்காங்க first the digits are reversed னு கொடுத்திருக்காங்க இல்லையா அப்ப என்ன எழுதணும் the reversed digits reversed number னு எழுதலாம் the reversed number the number reverse பண்றோம் அப்ப என்ன ஆகும்னா இந்த y இங்க வரும் இந்த x இந்த இடத்துல வரும் அப்ப என்ன எழுதணும் y 0 x னு எழுதணும் சரியா அப்படி ரிவர்ஸ் பண்ணா என்ன ஆகுது அப்படின்றத கொடுத்திருக்காங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம்னா the number வந்து x 0 y னு கொடுத்திருக்காங்க இல்லையா இத எப்படி எழுதலாம் அப்படினா x 100 பிளேஸ்ல இருக்கு இல்லையா அத எப்படி எழுதலாம் 100x plus 10th பிளேஸ்ல இருக்கு சரியா 0ன்றது எந்த பிளேஸ்ல இருக்கு 10th பிளேஸ்ல இருக்கு அப்போ 10 into 0 0 தான சொல்லிருக்காங்க அதனால plus y வந்து 1th பிளேஸ்ல இருக்கு அப்போ 1 into y அப்ப எப்படி எழுதணும் இத 100x இது ஃபுல்லா 0 ஆயிடும் சரியா அப்ப அது எழுத வேண்டாம் plus 1y எப்படி எழுதணும் y னு எழுதணும் இது புரிஞ்சுச்சா இப்போ இந்த ரிவர்ஸ் நம்பர் என்ன ஆகுதுனா y 0 x னு ஆகுதா இத நீங்க எக்ஸ்பாண்ட் பண்ணாமே டைரக்டா இத மாத்தி எழுதினா போதும் சரியா என்ன வரும் மாத்தி எழுதுறோம் இந்த x க்கு பதிலா y y க்கு பதிலா x னு எழுதுறோம் அப்ப என்ன வரும் 100y plus x இங்க என்ன கொடுத்திருக்காங்க ரிவர்ஸ் பண்ணனா the number so formed exceeds exceeds னா அதிகமா இருக்கு எதை விட அதிகமா இருக்கு exceeds the original number original numberன்றது இந்த நம்பர் 100x plus y சரியா the reverse number வந்து என்னவா இருக்குன்னா exceed ஆயிருக்கு exceed னா என்ன பண்ணனும்னா இந்த ரிவர்ஸ் நம்பர்ல இருந்து இந்த オリジナル நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணு 100y plus x minus இந்த オリジナル நம்பர் பிராக்கெட்ல எழுதணும் 100x plus y எவ்வளவு exceed ஆகுதுன்னு கொடுத்திருக்காங்க by 495 இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணா எவ்வளவு கிடைக்குதா 495 கிடைக்குது சரியா இது எப்படி எழுதணும் 100y plus x minus உள்ள கொண்டு போறோம் என்ன வரும் minus 100x minus y
equal to 495. 100 y lendu y subtract panna 99 y na 100 x lendu x subtract panna 99 x na avu minus pon minus 99 x equal to 495. Idha 99 ala divide panna enna avu y minus x equal to 495 99 ala divide panna 5 கிடைக்கும் சரியா இங்க x plus y equal to 13 இருக்கா இத வந்து first equation எழுதணும் இந்த y minus x equal to 5 ன்னு இருக்கா இத வந்து second equation எழுதணும் இப்போ first equation யும் second equation யும் பாருங்க இங்க x plus y இருக்கு இங்க y minus x இருக்கு அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணா அந்த x x கேன்சல் ஆகும் அதனால இப்போ என்ன பண்ணனும் அப்படினா adding 1 and 2 first equation yum second equation yum enna panna porom add panna porom appo enna varum x plus y equal to 13 idu vandha first equation y minus x n irukliya indha minus x first kondu munadi kondu porom minus x plus y rendu onnu dhaan y minus x naalum onnu dhaan minus x plus y naalum onnu dhaan seriya nama indha edatha maathi eludrom avladha equal to 5 இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் இ ரெண்டு என்ன பண்றோம் ஆட் பண்றோம் ஆட் பண்ணும்போது அப்படி x உம் - x உம் கேன்சல் ஆயிடும் y + y 2y 13 + 5 ஆட் பண்ணா 18 வரும் அப்போ y equal to இந்த 2 வந்து மல்டிப்ளைல இருக்கு ரைட் ஹேண்ட் சைடு போனா டிவைட் ஆயிடும் 18/2 கேன்சல் பண்ணா 9 வரும் y equal to 9 கிடைச்சிருச்சு13 இதுதான் first equation இதுல நாம y ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் இப்போ y க்கு பதிலா 9 போடலாம் x + 9 equal to 13 x equal to 9 ரைட் ஹேண்ட் சைடு போச்சுன்னா என்ன ஆகும் மைனஸ் ஆகும் 13 minus 9 x equal to 13 minus 9 எவ்வளவு 4 x கண்டுபிடிச்சிட்டோம் y உம் கண்டுபிடிச்சிட்டோம் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க find the number னு கேட்டிருக்காங்க நம்பரை நாம என்னன்னு வெச்சிருக்கோம் 100x + y அதாவது x 0 y னு வெச்சிருக்கோம் நம்ம 100x க்கு பதிலா + y க்கு பதிலா இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஈஸியா இருக்கும் நம்பரை என்ன எழுதி இருக்கோம் x 0 y அதுல தான் நாம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் The number equal to x 0 y. X என்ன வந்தது 4. 0 வா புடி எழுதும். Y ஓட answer 9. அப்போ அந்த நம்பர் என்ன கிடைச்சது நமக்கு 409. Answerல என்ன எழுதணும்? The number is 409 அப்படின்னு எடுத்து எழுதும் இந்த சம் புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்